சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஃபிசிக்கல் குவாண்டிட்டி வந்து எலக்ட்ரிக் கரண்ட் இப்போ இதுவரைக்கும் தெர்மா டெம்பரேச்சர் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தோம் லெட் அஸ் ஸ்டடி அபௌட் தி எலக்ட்ரிக் கரண்ட் சோ எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவாண்டிட்டின்னு கூட சொல்லலாம் ஏன் இது அப்படி சொல்றோம்னா இங்கேயும் கரண்ட் நம்ம என்ன பண்ணுவோம் மெஷர் தான் பண்ணுவோம் கரண்ட் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ வீட்டில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் ரன் ஆயிருக்கு எவ்வளோ கரண்ட் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் எவ்வளோ பவரை கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத என்ன பண்ணுவாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க ஸோ கவர்மெண்ட்லேருந்து என்ன பண்ணுவாங்க அந்த மீட்டர் பாக்ஸை செக் பண்ண வருவாங்க இல்லையா இந்த வீட்டில் எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணிடுறாங்க அப்போ கரண்ட்ன்றது ஒன் ஆஃப் த மெசர்டு குவான்டிட்டி அதை நம்ம மெசர் பண்ண முடியும் அதனால தான் என்ன சொல்கிறோம் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்றோம் ஸோ அது என்ன சார் அப்படின்னா வாட் இஸ் மீன் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ லெட் அஸ் டேக் த கண்டக்டர் கண்டக்டர்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காப்பர் வயர் இல்லை காப்பர் மெட்டல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இந்த காப்பர் மெட்டலில் எல்லா மெட்டல்லுமே என்ன இருக்கும் அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் கண்டிப்பாக வந்து எலக்ட்ரான்ஸு ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் வந்து நிறையா இருக்குதும் ஸோ அதில் நமக்கு வந்து தேவையான எலக்ட்ரான்ஸ் தான் சப்போஸ் ஒரு காப்பர் இருக்குது இதுக்குள்ள நிறைய சார்ஜஸ் இருக்குது நெகட்டிவ் சார்ஜஸ் பேர் நான் எலக்ட்ரான் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை மூவ் பண்ணுறதுக்காக இதுக்கு ஒரு பவர் சப்ளை கொடுக்குறேன் நல்லா கவனிங்க இது இந்த பிகஸ் பெரிய கோடு போட்டிருக்கோமையா இது வந்து ப்ளஸ்ஸு இந்த சின்ன கோடு வந்து மைனஸ் ரைட்டா இது நம்மளால் கனெக்ட் பண்ணணும் இதுக்கு பேர் தான் பேட்டரி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா பேட்டரி பார்த்துருக்கோம் இல்லையா அதுதான் வேற ஒன்றும் கிடையாது ஸோ பேட்டரியில் ஹையர் பொட்டென்சியிலிருந்து லோயர் பொட்டென்சியல்னு சொல்லுவாங்க இப்போ இது எப்படி சொல்கிறது இப்போ வந்து நம்ம வாட்டர் எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகும் மேடான இடத்துல இருந்தால் பள்ளமான இடத்துக்கு போகும் இல்லையா இது நம்ம தெரிஞ்சவங்க தான் அதே போல் கரண்ட் என்ன பண்ணுவோம் ஹை பொட்டென்சியல் இருந்தால் லோ பொட்டென்சியலுக்கு போகும் அப்போ ஹை கோடு பெரிய கோடுன்னு போட்டிருக்கோம் அப்போ இதுதான் ஹை பொட்டென்சியல் இது லோ பொட்டென்சியல் அப்போ இந்த ஹை பொட்டென்சியல் ப்ளஸ் அதாவது பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் நோக்காரில் உள்ளே போகுது ஸோ அப்போ இங்கேருந்து போகக்கூடிய இந்த கரண்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்னன்னா சிம்பிளாக சொல்லலாம் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இன் பர்டிகுலர் டைரக்ஷன் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் in particular direction is called electric current flow of charges in a particular direction is called a electric current நம்ம சிம்பிளா நம்ம சொல்லிட்டு போறோம் electric currentனாலே flow of charges so அப்ப எப்ப charge flow ஆகும் whenever we apply the potential difference so அதாவது இந்த charge வந்து movementல இருக்கணும் electron வந்து என்ன ஆகும்னா so இங்க இருந்து இங்க இங்க இருந்து இங்க இங்க இருந்து அப்படி பண்ணாதான் கரண்ட் வந்து என்ன ஆகும் ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ அப்போ எலக்ட்ரானுக்கு தேவையான அந்த எனர்ஜியை சப்ளை பண்ணக்கூடியது இந்த பேட்டரி தான் ஸோ அப்போ பேட்டரியிலேருந்து வரக்கூடிய எனர்ஜியை அந்த எலக்ட்ரான் வாங்கிட்டு என்ன பண்ணும் ஸோ அப்படியே ஒன் பை ஒன்னாக வந்து மூவ் பண்ணும் ஸோ அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும் ஸோ எலக்ட்ரான்ன்றது ஒன் ஆஃப் த சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ அப்போ நெகட்டிவ் கேரிஸ் அதுதான் என்ன பண்ணும் கரண்ட்டை கேரி பண்ணக்கூடிய ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் ரைட்டா அப்போ ஒரு கண்டெய்னரில் இல்லை ஒரு மெட்டலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து நம்ம கரண்ட் கொடுக்கலன்னா அது அப்படியே ரெஸ்டில் தான் இருக்கும் ரெஸ்டில் இருந்துச்சுன்னா நம்ம கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது எப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகணும் ஸோ அப்போ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகணும்னு நம்ம என்ன பண்ணணும் சம் சோர்ஸ் கொடுக்கணும் இப்போ ஒன்றுங்களா இது ஒரு சைக்கிள் வச்சுருவோம் இந்த சைக்கிள் மூவ் ஆகணும் நம்ம என்ன பண்ணுவோம் பெடலிங் பண்ணுவோம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பெடலிங் பண்ணுறோமோ அவ்வளோக்கு சைக்கிள் வந்து ஃபாஸ்ட்டாக போகும் ஸோ அதே போல் இந்த கண்டக்டரில் உள்ள எலக்ட்ரான் அவன் தான் சைக்கிள் வச்சுக்கோங்க அவன் சுற்றணும் அவன் வேகமாக போகணும் அவன் போனால் தான் எனக்கு வந்து என்ன ஆகும் நான் நினைக்கிற இடத்துக்கு போக முடியும் அப்போ சைக்கிள் வேகமாக போகணும்னா இங்கே யாரை கொடுக்கணும் அப்படின்னா பேட்டரி பவர் சப்ளை கொடுக்கணும் பவர் சப்ளைலேருந்து ஒரு எனர்ஜி நம்ம இவன் கொடுத்துட்டோம்னா எலக்ட்ரான்ஸ் கேன் பி மூவ் ஃப்ரம் ஒன் இன்டு அனதர் பாயிண்ட் அப்போ ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இன் எ பர்டிகுலர் டைரக்ஷன் இஸ் எ கால்ட் அஸ் எலக்ட்ரிக் கரண்ட் சரி அப்போ இது என்ன யூனிட்டில் மெஷர் பண்ணுறாங்க What is the unit? SI unit of current? அப்படின்னு சொன்னா SI unit of current is ஆம்பியர் ஸோ ஆம்பியர் அப்படின்றது ஒரு சயின்டிஸ்ட் அவருடைய இதுலேயே வச்சுட்டாங்க கரண்ட்டை டிஸ்கவர் பண்ணாங்க அவருடைய நேமுடைய ஸோ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆம்பியர் ஸோ அடுத்த குவஸ்டின் உங்க புக்கில் போட்டிருப்பாங்க என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா வாட் இஸ் ஒன் ஆம்பியர் குவஸ்டினே வந்து வாட் இஸ் ஒன் ஆம்பியர் ஸோ நான் முதல் என்ன சொல்லணும் அப்படின்னா கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா கரண்ட்னா ஐன்ற லெட்டரில் மீன் பண்ணணும் கரண்ட் என்ன லெட்டரில் யூஸ் பண்ண போகிற போது ஐன்ற லெட்டரில் மீஸ் பண்ணணும் கரண்ட் நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே யாரை மூவ் பண்ண விடுறோம் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் சார்ஜை வந்து கியூன்ற சிம்பிளில் போடுவாங்க
in the charms of your movement, everybody will go yard for the very hour with respect to time. So, time of the change of the yard. Now, one inch of the Pagamo, and Adikitama electron wave. 2 minutes of Pagamo, Adikitama electron move. The yard. But time vary other, and the flow of the charges vary. Current into the inner flow of charges, charge Q and so on, where time only team mean for the war. சரியா இந்த சார்ஜ் உடைய யூனிட் என்ன அப்படின்னா கியூ இல்லையா இந்த கியூ உடைய யூனிட் வந்து கூலும் அப்படின்னு சோ இந்த கூலும் என்ன லெட்டர்ல மீன் பண்ணுவோம்னா கேபிட்டல் சி சார்ஜ் உடைய யூனிட் என்னப்பா கூலும் இப்ப சொல்றோம் இந்த ஃபோர்ஸ் உடைய யூனிட் நியூட்டன் டிஸ்டன்ஸ் உடைய யூனிட் லென்த் உடைய யூனிட் மீட்டர்ன்றோம் இல்லையா அதே போல சார்ஜ் உடைய யூனிட் வந்து கூலும் கரண்ட் உடைய யூனிட் வந்து ஆம்பியர் டைம் உடைய யூனிட் செகண்ட் டைம் உடைய யூனிட் செகண்ட்னு சொல்லுவோம் அப்போ இதை சேர்த்து எழுதுனா சிஎஸ் பவர் மைனஸ் ஒன் சொல்லலாமா சினா ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணக்கூடாது சயின்டிஸ்டுடைய நேம் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும் கூலும் பெர் செகண்ட் இல்லைனா கூலும் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் இப்போ ஒன் ஆம்பியர் அப்படின்னா என்ன அர்த்தம் சிம்பிளா ஒன் ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு ஒன் கூலும் பெர் ஒன் செகண்ட் உதாரணத்துக்கு ஒரு செகண்ட்ல நான் கரண்ட் கொடுக்கும் போது ஒரு செகண்ட்ல எனக்கு ஒரே ஒரு கூலும் ஆஃப் சார்ஜ் ஒரு சார்ஜ் வச்சுக்கோ ஒரு சார்ஜ் வந்து இங்க இருந்து இங்க மூவ் ஆயிடுச்சு ஒரு செகண்ட்ல ஒரு சார்ஜ் மூவ் ஆகுது இல்லையா அதுக்கு பேர் தான் ஒன் ஆம்பியர் சப்போஸ் 2 செகண்ட்ல 2 சார்ஜ்னா 2 ஆம்பியர் நமக்கு 1 ஆம்பியர்னா என்ன சார்ஜ் மூவ் ஆகுனா கரண்ட் அந்த கரண்டோட யூனிட் ஆம்பியர் அப்போ 1 ஆம்பியர்னா என்ன 1 செகண்ட்ல 1 கூலும் ஆஃப் சார்ஜஸ் மூவ் ஃப்ரம் 1 to 1 அப்போ ஒன் ஆம்பியர்னா 1 கூலும் பெர் 1 செகண்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சு ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இங்கே பர்டிகுலர் டைரக்ஷன் அப்படின்னா கரண்டுடைய ஃபார்முலா கரண்டுடைய சிம்பிள் வந்து ஐ கரண்டுடைய ஃபார்முலா ஐ ஈக்குவல் டு கியூ பை டி சார் கியூன்றது என்னது கியூ அப்படின்றது சார்ஜ் நம்ம அதை பற்றி தான் படிக்கிறோம் சார்ஜ் யூனிட் வந்து கூலும் இது வந்து என்னது யூனிட் ஆஃப் சார்ஜ் ஸோ இதெல்லாம் ஒன்றும் கேட்க வாய்ப்பு இருக்குது வாட் இஸ் யூனிட் ஆஃப் சார்ஜ் எப்படி அப்படின்னா கரண்ட் ஒரு இடத்துல ஃப்ளோ ஆகுது அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது வந்து என்னன்னா கால்வனோமீட்டர் அப்படின்னு ஸோ கால்வனோமீட்டர் இஸ் எ டிவைஸ் யூஸ் டு ஷோ த கரண்ட் ஒரு இடத்துல எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது அது காமிக்கக்கூடிய ஒரு டிவைஸ் இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர் சப்ளை ஒரு பேட்டரி எடுத்துக்கிடுவோம் ஸோ அப்போ இந்த பேட்டரியிலேருந்து ஒரு வயர் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்லேருந்து ஒரு வயர் நெகட்டிவ்லேருந்து ஒரு வயர் ஸோ அப்போ இந்த இடத்துல நான் வந்து கால்வனோமீட்டர் போட்டிருக்கேன் இந்த இடத்துல நான் பல்ப் போட்டிருக்கேன் ரைட்டா ஸோ பல்ப் வந்து க்ளோ ஆகிட்டு ஒரு பேட்டரி ஒரு கால்வனோமீட்டர் ஒரு வயர் ஒரு பல்ப் இதுக்கு பேர் எலக்ட்ரிக் சர்க்யூட் இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் நான் இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறேன்னு வச்சுக்கோனேன் கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்போ பல்ப் எரியும் இப்போ எனக்கு பேட்டரியிலேருந்து எனக்கு எவ்வளோ கரண்ட் போயிருக்கு எவ்வளோ கரண்ட் போகுது அந்த கரண்ட்னால இந்த பல்ப் எரியுது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறோம்ல அப்போ எனக்கு கால்வனோமீட்டரில் இந்த கால்வனோமீட்டரில் என்னாகும் இந்த மாதிரி எப்படி டைமை காமிக்கிறதுக்கு பாயிண்டர்ஸ் இல்லையா நம்ம கிளாக்கில் பார்த்துட்டு பாயிண்டர்ஸ் அதே மாதிரி இங்கே ஒரு பாயிண்டர் இருக்கும் ஸோ அந்த பாயிண்டரில் மேலே இந்த டயல் கிளாக் இருக்கு இல்லையா ஸோ இதில் வேல்யூ இருக்கும் 0, 1, 2, 3 இப்படி வந்து அப் டு 10 வரைக்கும் ஒரு வேல்யூ இருக்கும் சரியா அப்போ இந்த இடத்துல எனக்கு இருக்கு என்ன பண்ணுது வேல்யூ காமிக்குது 3 கிட்ட காமிக்குது அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம் 3 ஆம்பியர் கரண்ட் வந்து உள்ள ஃப்ளோ ஆகுது ஸோ அப்போ கால்வனோமீட்டர்ன்றது ஒரு டிவைஸ் இதை வச்சு என்ன பண்ணலாம் ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்ல எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்றத